போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் பற்றி தான். என்னைக்கு டேட் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. இதில் ஹைலைட் என்னன்னு பாருங்களேன், நம்ம இப்போ தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பேசியிருப்போம். இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே வரப்போகுது, 23rd-ந்து 30rd வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளிப்கார்ட் ஃபஸ்ட் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது கரெக்ட் தான். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா ஒரு பங்காளியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்ல, ஸோ அவங்களும் போட்டுட்டாங்க. இதில் என்ன தெரியுமா, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து பவர்ட் பை சாம்சங் கோ பவர்ட் பை ஐக்கூ. ஏய் என்னடா இது புதுசாக இருக்குது, இப்போலாம் வித்தை பயங்கரமாக காட்டுறீங்களடான மாதிரி தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் எப்பயுமே கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நம்ம அதை பார்க்கவே முடியும். அதே மாதிரி பேங்க் யாராவது ஒரு சிலர் வந்து முன் வருவாங்க, அவங்க வந்து கிரெடிட் கார்டுக்கான ஆஃபராக இருக்கட்டும், இல்லை டெபிட் கார்டுக்கான ஆஃபராக இருக்கட்டும், இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவை யார், சாம்சங்கும் ஐக்கூவும் அமேசானில். இதில் இந்த கூத்து வேறு. இதை பொறுங்க, நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க தெரியுமா? எங்கேயே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு, ஸ்டாப் ரெக்கார்டிங், மைக்ரோஃபோன் ஆன், ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே, ரெக்கார்டிங் போட்டாச்சு. இந்த அமேசான் ஆப்பை டெய்லி யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஸ்பின் டு வின் அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்க்குறீங்க? இருக்கிறதுலே சப்ப கேள்வி ஒன்று கேட்பான், யாராவது வின் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் யாராவது இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கீங்களா? ஐஃபோன் 13 தராங்களாம், எப்படி சூப்பரில்? ஐஃபோன் 13 256GB மாடல். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா லக்கி ட்ராவில் நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு இவங்க கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு டவுட், அதனால் சும்மா கேட்டேன். நீங்கள் யாராவது எதாவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மீன் ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், வின் ப்ரைஸ் எவ்ரிடே ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் கமிங் சூன். ஸோ என்றைக்குன்னு சொல்லலை, அனைமா நம்மளே கெஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து 23rd-ந்து சொல்லியிருக்காங்களே, அப்போ அதுலேருந்து ஒரு 3 நாள் முன்னாடி இவங்க சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுக்கும் சரி, அதேமாதிரி பிக் பில்லியன் டேக்கும் சரி, இவங்க வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் திடீர்னு பார்த்தா இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள் ப்ரீபான் பண்ணுவாங்க, போஸ்ட்பான்ல ப்ரீபான் பண்ணுவாங்க. இது நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்தே பார்ப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கார்டுங்க, எஸ்பிஐ டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் கார்டுக்கு வந்து இவங்க ஆஃபர் தர போகிறாங்க போல இருக்கு. 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ கிரேட் ப்ரைஸு, செக்யூர் பேமெண்ட்டு, ஈஸி ரிட்டர்ன்ஸு, இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பற்றி போட்டிருக்காங்க. ஓகே, சேல் வந்து அமேசான் ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்கு சீக்கிரமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் 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 டு நோ. இப்போது இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, நான் அப்படியே சாம்சங் டிவைசஸ்ஸு ஐக்கூ டிவைசஸ்லாம் பார்த்தேன். சாம்சங் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் விற்காத ஓட்டத்தக்காளி எல்லாத்தையும் நம்ம தலையில் விற்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. சாம்சங்கில் நான் எஸ் சீரீஸ் எதுவுமே பயங்கரமான டீலில் பார்க்கலை, வெறும் S20 FE 5G மட்டும்தான் கீழே பார்த்தேன். மற்றபடி பாருங்கள், சாம்சங்கில் வந்து M13 5G, அப்புறம் M53 5G, M33 5G, கேலக்சி M32, M52 5G. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இப்போ சேலில் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, அதாவது இந்த டீலில் வருது, கம்மி ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் ஆல்ரெடி M52 5G உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 19999 இதுக்கு முன்னாடியே ஒரு டீலில் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஈவன் சம்டைம்ஸ் அதுலேருந்து இன்னொரு 1000 ரூபாய் கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்துன்னு வச்சுப்போமே. பட் இந்த S20 FE 5G இப்போ வாங்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து Android 13 ஓகேங்க, போதும், பரவாயில்ல. இன்னொரு அப்டேட் வருது இல்லையா, Android 12 இப்போ அந்த டிவைஸ் இருக்குது, Android 13 வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி பேட்ச் வரும் மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு கேமரா நல்லா இருக்குமா, ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குமா? நான் வ்ளாகுக்காக தான் இந்த ஃபோனே வாங்குறேன். சும்மா டெய்லி நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எதாவது கேப்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் எங்கேயாவது ஒரு சில கருத்துக்களை பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் வீடியோவாக எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாடி மெமரிஸ் எல்லாம் வீடியோவாக கேப்ச்சர் பண்ணணும், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ரியர் கேமராவில் எடுக்கிற வீடியோவாக இருக்கட்டும், அதேமாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்கணும் இல்லையா? எஜுகேஷன் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம எதுக்கு விளாக் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு, கிளாஸ் எடுக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணணும், நல்லா ரெக்கார்ட் பண்ணணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணால் நான் ஃப்ரேமில் எங்கே இருக்கேன்னு பார்த்து பார்த்து என்னால் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே அப்படியே நான் வந்து ஃப்ரேமில் கரெக்டாக நிற்கிறேன் பார்த்துக்க முடியும் அப்படின் போது அந்த ஏரியாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல டிவைஸ் தான் S20 FE 5G. ஸோ S20 FE 5G யாரெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதோட தேர்மல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஃபோனில் வந்து கேமரா கேப்பபிலிட்டி சூப்பர் தான், பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் குட் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் வெரி குட், டிபெண்டிங் ஆன் அந்த சிஸ்டம் ட்வீக்ஸ். அதாவது நம்ம அந்த செட்டிங்ஸில் ஒரு சில ட்வீக்ஸ் பண்ணுவோம், என்னென்னா 120Hz வேணாம், பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறது, அப்புறம் தேவைனா மட்டும் மொபைல் டேட் ஆன் பண்ணுறது. ஸோ பேக்ரவுண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மேனுவலாக நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ட்வீக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா
பர்பஸ் என்ன, கேமராக்காக தான் வாங்கியிருக்கேன்னு போது அதை மட்டும் நம்மளால் பக்காவாக பண்ண முடியும். பவர் சேவர் மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு பெட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாராவது S20 5G யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்கு அது எப்படி இருக்குது, 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் 4K வீடியோ எடுத்து பார்த்துருக்கீங்களா, அப்படி எடுத்திருந்தா எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு S20 5G 29,990 ரூபாய்க்கு விற்றதை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அளவையும் அதே ப்ரைஸ்க்கு வரலாம். இன்னும் கம்மியாக வந்ததுன்னா வெல் அண்ட் குட் தான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு ஐஃபோன்ஸ் கண்டிப்பாக டீலில் போடுவாங்க, நல்ல ஒரு டீலில் வரலாம். எப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த டீலில் வந்து எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்காக போன வருஷம் தான் எக்ஸாக்டாக சொல்லணும், போன வருஷம் தான் போன வருஷம் எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, iPhone 12 mini, iPhone 12 இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருந்ததுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது. இதுவே iPhone 11, iPhone 10R இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா அமேசானில் இருந்தது. ஸோ இந்த வருஷம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் இவங்க போட்டிருக்க லிஸ்ட்லேயே S-series அதெல்லாம் பற்றி எதுவுமே பேச்சே இல்லை. இப்போ இன்கேஸ் வந்து Flip 3 இல்லாட்டி Z Fold 3 இதுக்கு தான் ஆஃபர் வருமானா, அதை பற்றி எந்த சத்தமும் இல்லை. அதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்ப்போம் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் என்ன பண்ணுறாங்கன்னு. பட் மற்றபடி S20 FE 5G ஒரு நல்ல டீலில் வரப்போது சொல்லிட்டாங்கப்பா. இதை தொடர்ந்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கூ டிவைசஸ் அப்படின்னு வரும்போது ஐக்கூவில் iQOO 90 5G. ஸோ இப்போ தான் லேட்டஸ்ட்டு ஃபோன் அது. ஒரு கேமிங் சென்ட்ரிக்காக 50,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ண நான் தயாராக இருக்கேன். கேமரா ஓரளவுக்கு இருந்தால் ஓகே. கேமிங் தான் ரொம்ப முக்கியம். தேர்மல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால், அதாவது ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபோன் வேணும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் அப்படின்னா நம்ம iQOO 90 சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான். ஸோ அது டீலில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. iQOO Neo 6 5G. ஸோ இது எப்படின்னா, அந்த மிட்ரேஞ்சில் எனக்கு வந்து நல்ல டிவைஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு iQOO இந்த டிவைஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா இப்போலாம் மிட்ரேஞ்சுங்கிறது ப்ரைஸ் அவ்வளோ தூரம் போக ஆரம்பிச்சிருச்சுல. மிட்ரேஞ்சுங்கிறது எங்கே போய் முடிய போகுதுன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா நத்திங்லாம் பாருங்கள், அவங்களும் மிட்ரேஞ்சு ப்ராசஸர் மிட்ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷனை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களும் கொண்டு போய் எங்கே வச்சிருக்காங்க, 33,000 அப்படிங்கிற ஏரியாவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. பட் 870 அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் நாட் பேட். ஏன்னா 778 நத்திங் பற்றி பேசணும், 778 870 அப்படின் போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. அப்புறம் உங்களுக்கு Z6 Pro 5G, அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து 5G ஒரு முக்கியமான விஷயமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி 4G ஃபோன்ஸ் இப்போ டீலில் நல்ல கம்மி ப்ரைஸ்க்கு வந்ததுன்னா தாராளமாக எடுங்க. அப்படி இல்லைனா இன்னும் வெயிட் பண்ணிங்கன்னு வைங்களேன், இன்னும் 5G ரோல் அவுட் ஆகிடுச்சு. இப்போ தீபாவளி டைமில் வந்து ஜியோ 5G ரோல் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் 4G ஃபோனுக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்குங்க. அப்புறம் இந்த iQOO 9SE பர்ஃபார்மன்ஸ், அகெயின் கேமிங்க்காக பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு 30,000 சில்லற இந்த மாதிரி, அது 30,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நான் செலவு பண்ணி எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னும் போது இது ஒரு நல்ல டிவைஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த iQOO 9 Pro 5G. இந்த 9 Pro 5G அப்புறம் 90 5G நான் சும்மா கம்பேர் பண்ணி பார்த்தேங்க. ஏன்னா நம்மகிட்ட 9 Pro 5G இருந்தது. இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ சார்ஜிங் இதெல்லாமே கெடுத்துட்டு ஐடென்டிக்கல்ங்க, பேட்டரி ஐடென்டிக்கல் எல்லாமே ஐடென்டிக்கல். பட் எங்கே திரும்ப டிஃப்ரென்ஸை காட்டியிருக்காங்க, LTPO பேனல். 9 Pro LTPO பேனல் இருக்குது. பட் எனக்கு கேட்குதுங்க, நீங்கள் எல்லோரும் கேட்குற கேள்வி கேட்குது என்னென்னா, 70,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்குலாம் நான் ஏன் iQOO வாங்கணும், அதாவது ஏன் iQOO நான் போகணும், எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும்போது நான் ஏன் iQOO 9 Pro வாங்கணும். கரெக்ட் தான். பட் iQOO என்ன பண்ணியிருக்காங்க பிரில்லியண்டாக அப்படின்னா, நான் அந்த டிவைஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருப்போம், வீடியோவும் போட்டிருக்கோம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா கிம்பல்லாம் போட்டிருந்தாங்க, வர வர iQOO வந்து கேமிங்க்கு வந்து தான் இல்லாடி கேமராக்கு வந்து தான் நம்மளே சந்தேகப்பட வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், தேர்மல்ஸ் அல்டி பண்ணியிருந்தாங்க. ஹீட்டிங் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் இந்த ஃபோன் அசால்ட் பண்ணிச்சு. மதிய நேரத்தில் 12 மணிக்கு நீங்கள் 4K வீடியோ எடுக்கணும்னு நினச்சா கூட தலைவர் வந்து நாங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹீட்டிங் அப்படிங்கிற ஏரியா, அதாவது தேர்மல்ஸ் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுல iQOO எப்பயுமே மாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 9 Pro இந்த ஏரியாலையும் மாஸ் பண்ணிச்சுங்க. அப்புறம் 90 அதில் ஆல்ரெடி 8+ Gen 1 இருக்குது, அது நல்லாவே பண்ணும், சும்மாவே அது பவர் எஃபிஷியன்ட் தான். தேர்மல் பொறுத்த வரைக்கும் தேர்மல் மேனேஜ்மெண்ட் பெட்டராகவே பண்ணுதுன்னு சொல்லி தான் ஆக்சுவலாக சாம்சங் ஃபோன்ட்ரில் இருக்கிறத TSMC மூவ் ஆகி இப்போ குவால்காம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்கட்டும், அடுத்து இப்போ 8 Gen 2 இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் வரப்போகுதுன்னு வைங்க. ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டே நல்லாயிருக்கணும், எதுனா 90. பட் இது என்னென்னா, இப்போ 9 Pro எந்த விதத்தில் சூப்பர்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கேமரா அண்ட் டிஸ்பிளே இந்த ரெண்டு ஏரியாலையுமே 9 Pro வந்து 90 நல்லாயிருக்கு, டவுட்டே வேண்டாம். அடுத்து ஸோ இந்த iQOO விட்டோன்னு வைங்க, ஷவுமியும் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம் அவங்களும். ஸோ ஷவுமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ ஆல்ரெடி லிமிட்டட் டைம் டீல்னு சொல்லி ஷவுமி ஃபோன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஷவுமி ஃபோன்ஸ்னு சொல்லக்கூடாதுல, ரெட்மி ஃபோன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு சப் பிராண்ட் இல்லையா, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் டிவி பிராண்டு, எல்லா டேகும் நம்மளே வாங்கி வச்சுருக்கானே. நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு, மோஸ்ட் ட்ரஸ்டட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு,
2000+ ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸோடு இருக்காங்களாம்ப்பா. ஓகே, ஸோ இவங்களும் வந்து டீல் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதே தினம்தான், அந்த தினம்தான் இன்னும் நமக்கு தெரியல. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே வந்து களத்தில் இறங்குவாங்க. ஆல்ரெடி அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை ஷோமி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இவங்களும் அன்றைக்கி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் மற்றபடி வந்து லேப்டாப்பு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் நம்ம அன்றைக்கி பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டீல்ஸ் வரனால, இந்த மாதிரி நிறைய டீல்ஸ்லாம் வரதாங்க செய்யும். அப்பப்போ வந்துட்டு போங்க, விற்காத பொருளை விற்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நல்லா விற்கிற பொருளை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் விற்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் தான் இது. பட் இந்த ஸ்பேஸில் நமக்கு ரொம்பவே அவசியம், கண்டிப்பாக என்னால் நான் வாங்கி தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை. நான் அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால் இப்போ வாங்குறேன், தப்பு இல்லை. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகி, எப்பா சம ப்ரைஸில் இருக்கே அப்போ வாங்கி போடலாமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் யாரும் வாங்காதீங்க. சீரியஸாக தான், ஏதோ 100 ரூபா டிஷர்ட், 150 ரூபா டிஷர்ட் வாங்குறீங்கன்றதெல்லாம் வேறு. நான் சொல்கிறது என்னென்னா 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறது, 25,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃபோன் இப்போ 15,000த்துக்கு விற்கிது. யாருக்காவது தேவைன்னா வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்திலே யாருக்காவது வந்து ஃபோன் தேவைன்னு இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் இப்போ வாங்கி உங்கள் மாமாவுக்கோ இல்லை பெரியவங்க யாருக்கும் அவேர்னஸ் அவ்வளோவா இருக்காது. அவங்க ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் 25,000த்துக்கு பார்த்துட்டு இருந்த ஃபோனை நீங்கள் 15,000த்துக்கு வந்து ஆஃபரில் வாங்கி கொடுக்குறீங்கன்றதெல்லாம் நல்ல விஷயம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மாஸ் தான். பட் அதெல்லாம் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் நீங்கள் யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிறது திரும்பியும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் எப்போயா அது இன்னும் கிளியராக டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வரப்போகுது, என்ன டிவைஸ் என்ன ப்ரைஸில் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரிய வரும்ல. அதை நம்ம இன்னொரு 1 or 2 weeks பார்க்கலாம். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அமுல் ஆதி இருக்கா பார்த்தீங்களா, அமுல் ஆதித்யா, ஆதித்யா டெக். ஸோ அவன் தான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம். பைபிளே எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க, நாளைக்கு கல்யாணம். இன்றைக்கி நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சார், ரிசப்ஷன்லேருந்து ஏதாவது சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் அண்ட் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ திரும்ப நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம், பாய்.